வணக்கம். நடிகை பண்டரிபாய் நினைவுக்கு வந்தால் மறக்காமல் உடனே அவர் தங்கை மைனாவதியும் நம் நினைவில் தோன்றுவார். லலிதா, பத்மினி, சௌகார் ஜானகி, கிருஷ்ணகுமாரி வரிசையில் இந்த சினிமா சகோதரிகளும் பிரபலம். கர்நாடகாவின் மங்களூரில் உள்ள கிராமம் ஒன்றில் 1935 ஜூலை 26 பிறந்தவர் மைனாவதி. தந்தை ரங்காராவ், தாய் காவேரிபாய். அக்காவின் திரைப்பிரபலம் கண்டு அதில் ஆர்வம் கொண்டு திரைத்துறைக்கு வந்தவர் மைனாவதி. அக்கா நடித்த படங்களில் சில குணசித்திர வேடங்களில் அவரின் ஆதரவோடும் வழிகாட்டுதலோடும் தோன்றலானார் அவர். அதன்படி தமிழில் 1953 சிவாஜி பண்டரிபாய் நடித்த கண்கள் திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானார் மைனாவதி. தொடர்ந்து 1954 ரஞ்சன், எஸ் வரலட்சுமி நடித்த என் மகள் படத்திலும், டி ஆர் ராமச்சந்திரன், அஞ்சலி தேவி நடித்த பொன்வயல் படத்திலும் தோன்றினார். 1955 தாய்மொழியான கன்னடத்தில் சாந்த சக்கு படத்தின் மூலம் அங்கே அறிமுகமானார். அதே படம் சாந்த சக்குபாய் எனும் பெயரில் 1956 மொழி மாற்று படமாக தமிழிலும் வெளிவந்தது. காவியம் போலே காணந்தமானே 1956 அவருக்கு சிறந்த வருடமாக அமைந்தது. இந்த வருடம் வெளிவந்த குலதெய்வம் படத்தில் ஆரம்பத்தில் சுட்டி பெண்ணாகவும், பின்னர் குழந்தை திருமணத்தில் கைம்பெண்ணான இளம் விதவையாகவும் வந்து தன்னாலும் மாறுபட்ட நடிப்பை வழங்க முடியும் என காட்டினார். போட்டு போட்ட சின்ன மச்சானே போவாமா, பண காத்து நிறை தல தல போட்டு அஞ்சுமா. அதே ஆண்டு சிவாஜி பண்டரிபாயுடன் இணைந்து நல்ல வீடு திரைப்படத்திலும் தோன்றினார் மைனாவதி. 1957 ஆரவல்லியின் மகள் அலங்கார வல்லியாக மைனாவதி ஆரவல்லி திரைப்படத்தில் வந்து நாயகன் அல்லிமுத்துவாக நடித்த எஸ் ஜி ஈஸ்வருடன் அவர் சேர்ந்து நடித்த டூயட்டும் மிக பிரபலம். அதேபோல் 1958 கண்ணதாசனின் சொந்த படமான மாலையிட்ட மங்கையில் டி ஆர் மகாலிங்கம் பாட, மைனாவதி ஆடும் செந்தமிழ் தேன்மொழியாள் பாடல் அவரை மேலும் பிரபலமாக்கியது. செந்தமிழ் தேன்மொழியாள் இந்த இரண்டு பாடல்களும் மைனாவதியை இன்றும் நம் மனத்திரையில் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து 1958 சிவாஜி ஜமுனாவுடன் பொம்மை கல்யாணம் படத்திலும், டி ஆர் ராமச்சந்திரன் பண்டரிபாயுடன் அன்பு எங்கே படத்திலும், பிரேம் நசீர் பண்டரிபாயுடன் நான் வளர்த்த தங்கையிலும் இணைந்து நடித்தார் மைனாவதி. பல படங்களில் இணை துணை என பல பாத்திரங்களில் நடித்த மைனாவதி 1959 வெளிவந்த கண் திறந்தது படத்தில் கதாநாயகியாக நடித்தார். பெண்களை கண்டாலே மனம் போலே பலை மீறுதல் சரிதானா, பறை மீறுதல் முறைதானா. உடன் கதாநாயகனாக நடித்தவர் ராமநாதன், ஆச்சி மனோரமாவின் கணவர். அதே 1959 கே பாலாஜி பண்டரிபாயுடன் எங்கள் குலதெய்வி படத்திலும், பிரேம் நசீர் மனோகர் சரோஜா ஆகியோருடன் வண்ணக்கிளி படத்திலும் தோன்றினார். இதில் பிரேம் நசீருடன் ஜோடியாக அவர் பாடும் பாடல் ஏக பிரபலம். தேவை 1959 மேலும் எஸ் எஸ் ஆர் பிரேம் நசீருடன் கல்யாணிக்கு கல்யாணம் படத்திலும், எஸ் வி சகஸ்ரநாமம் பண்டரிபாயுடன் நாலு வேலி நிலம் படத்திலும் நடித்தார். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. தொடர்ந்து 1960 சிவாஜி சாவித்திரியுடன் குறவஞ்சி படத்திலும், பிரேம் நசீர் பண்டரிபாயுடன் அன்புக்கோர் அன்னி திரைப்படத்திலும் நடித்தார்.
மறை ஒன்று கருவண்டுகள் அது ஏறென்று உன்னை கண்டு ஆடுது கொஞ்சி பாடுது காதல் போதையை கொண்டு. இதன் பிறகு தமிழில் அதிகமாக தலை காட்டாமல் கன்னட திரைப்பட பக்கம் ஒதுங்கி அங்கேயே ராஜ்குமார், கல்யாண்குமார், உதயகுமார் போன்ற நாயக நடிகர்களுடன் தொடர்ந்து நடித்தார். அந்த வகையில் ராஜ்குமாருடன் இணைந்து மைனாவதி நடிப்பில் 1959 வெளிவந்த கன்னட படமான அப்பா ஆ கூடுகி திரைப்படம் மிக பிரபலமடைந்தது. இந்த படம் 1960 மங்கைக்கு மாங்கல்யமே பிரதானம் என்ற நீண்ட பெயரில் தமிழிலும் டப்பிங் செய்யப்பட்டது. ஆண்களை வெறுக்கும் இள நங்கையாக மைனாவதி இந்த படத்தில் நடித்தார். மென்மையான இருள் கவிழ்ந்த நிலவின் குளிரொளியில் மல்லிகை பூச்செண்டு பரத்தான் என பாடி ஆடும் இளம் காதலர்களை கண்டு மனம் ஆறுவார் மைனாவதி. மல்லிகை பூச்செண்டு பரத்தான், மல்லிகை பூச்செண்டு பரத்தான், மல்லிகை பூச்செண்டு பரத்தான். இப்படி இரு மொழிகளிலும் அற்புதமான பாடல்களும் நிறைவான நடிப்பை கொண்ட படங்களும் மைனாவதிக்கு அமைந்தன. 2012 அவர் மரணமடைந்ததாக செய்திகள் வெளிவந்தாலும் கலைஞர்களுக்கு ஏது மரணம், அவர்கள் என்றும் நம் நினைவில் இருப்பார்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.